பார்த்துக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்கே வித் ஜிடி மேட்ச்ல வந்து சிஎஸ்கே வின் பண்ணாங்க. ஓகே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக பேசுகிற ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கேப்டன்சி மேட்ரு தான். ஓகேவா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த மேட்ச்லேயே நடந்துச்சு. என்ன அப்படின்னா, சேனாபதி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒடிசாவை சேர்ந்த ஒரு பிளேயர். அவர் சிஎஸ்கேல ஒரு 2-3 வருஷமாக இருக்காரு. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துலேருந்து அவருக்கு கேம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 52 இடத்த அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு பேசுறதுக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17th ஓவர்னு நினைக்கிறேன். ஆமாம், 17th ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு விஷயம், 2nd பால் வந்து லைக் சேனாபதி வந்து மிஸ்ஃபீல்டு பண்ணார். ஓகேவா, உடனே தோனி அங்கேருந்து வந்து சேனாபதி வந்து காம் டவுன் பண்ணார். காமாகு பரவாயில்ல, ரெண்டு தான் போயிட்டு இருக்கு, நோ இஷ்யூஸ், நீ காமாகு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிரீத் எடு அப்படிங்கிற மாதிரி வந்து சிக்னல் காட்டினார். ஓகேவா, ஏன்னா அந்த மிஸ்ஃபீல்டு வந்து பண்ணுறப்போ வந்து லைக் மேட்ச் அவ்வளோ இதுவாக போயிட்டு இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லை, அந்த ஒரு பதட்டத்தில் அவர் பண்ணியிருந்தார். உடனே தோனி வந்து காமாகுன்னு சொன்னார். அதுக்கு அடுத்த ஒரு பால் கழிச்சு, அதுக்கு அடுத்த பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் அவுட் ஒன்று பண்ணார் பாருங்க, எடுத்து டைரக்ட் த்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்தார். ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு சேனாபதி, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அவரோட கிரெடிட்ஸ் இங்கே யாரும் எடுத்துக்கல. ஆனால் அந்த இடத்துல தோனி ஒரு காம் டவுன் பண்ணார் பாருங்க, ஏன்னா ரெண்டு சராமரியாக போயிட்டு இருக்கு. ஒரு சைடு விஜய் சங்கர் அடிச்சுட்டு இருக்காரு, ஒரு சைடு ரஷித் கான் அடிச்சுட்டு இருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஃபீல்ட் நடந்தப்போ எந்த ஃபீல்டராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் எந்த கேப்டனாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் தோனி அந்த இடத்துல வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணார் அவரை. ஏன்னா தோனிக்கு தெரியும், அவர் ரொம்ப நல்ல ஃபீல்டரு, ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல்டரு, அதனால தான் சப்ஸ்டியூட் ஃபீல்டராக உள்ள வந்து நிற்கிறாரு. அண்ட் அவர் வந்து மிஸ்ஃபீல்ட் பண்ணுறப்ப நம்ம அவரை காம் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க ஒரு டீமை அப்படி பக்குவப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி இந்த மேட்ச்சில் நிறைய மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த மூமெண்ட் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையுமே செமையான ஒரு விஷயங்க. உங்கள் எல்லாருக்குமே ஐடி கம்பெனிஸில் சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கான பாதை என்னன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல நல்ல கோர்சஸை இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் பாஸ்ட் அவுட்டாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங் ட்ராப் அவுட்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள்கிட்ட டிகிரி இருக்கோ இல்லையோ, நீங்கள் எல்லாருமே ஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்காங்க. அண்ட் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 500+ கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட லைன்அப்ஸ்ல வந்து இருக்கு. அண்ட் ரொம்ப குவாலிட்டியான ஒரு கோச்சிங் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கு. சோ கண்டிப்பா எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. ஃபர்தரா எப்படி ஜாயின் பண்ணனும் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க.